வெல்கம் டு தமிழ் அமுதுணவு சமையல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வரும் நீ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் பர்ஃபி அதுக்கு ரெண்டு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தேங்காய்க்கு ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் பால் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் பால் பவுடர் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் முந்திரி பருப்பு வேணும்னா எடுத்துக்கோங்க உங்கள் ஆப்ஷன் தான் இப்போ வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு சும்மா அலங்காரத்துக்கு தாங்க நீங்கள் வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் பொடியாக வறுத்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ஃபியில் சேர்த்துக்கலாம் நம்ம கலக்கு மிக்ஸ் பண்ணும் சேர்த்துக்கலாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அதே கடையில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் துருவிய தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப நல்லா ஆகுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் பால் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு கப் சேர்த்தா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம நல்லா நல்லா தேங்காயை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பால் சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் பாலெலாம் நல்லா வத்தி பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு பிடிக்கணும் நீங்கள் ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம சர்க்கரை நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை நல்லா உருகி வருங்க உருகி அப்புறம் நமக்கு கெட்டி போடும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா உருக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நல்லா கெட்டிப்படணும் அந்தளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த டைம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடியை கட் பண்ண முந்திரி வறுத்து வச்சு கூட இந்த டைமில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இது வந்து நம்ம மாற்றுறதுக்கு ஒரு தட்டு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இந்த தட்டில் தான் மாற்ற போகிறேன் இதில் வந்து நெய் தடை வச்சிடலாம் நீங்கள் எந்த பாத்திரத்துக்கு மாற்றுறீங்களோ அதில் நெய் தடி வச்சுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மில்க் பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம நெய் தடி இருக்கிற தட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா சமன் படுத்தி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சமன் படுத்தி விட்டாச்சு இப்போ வந்து நல்லா ஆறணும் நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்துச்சுங்க முந்திரி பருப்பு இது மேலே வச்சிடலாம் நம்ம சூட்டோடு முந்திரி முந்திரிப்பருலாம் நல்லா ஒட்டிக்கும் பாருங்க நான் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆறட்டும் இருக்கட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு ஆறு இருக்குது இந்த டைமில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ரொம்ப ஆறிடுச்சுன்னா நமக்கு வெட்ட வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெது வெதுப்பான ஹீட் இருக்கும்போதே நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனுக்கு போட்டுக்கோங்க பாருங்க அவ்வளோ தான் பீஸெலாம் எடுத்துகிட்டு பாருங்க சூப்பராக ஆறிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் அமுது உணவு சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்